கிருஷ்ண ஜெயந்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி, அதனால நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, ஏன்னா எங்கள் அப்பா அம்மா டியூட்டி போயிட்டு வந்துட்டான், வரதுனால லேட் ஆயிடுச்சு. சரி, நாங்கள் எந்த டைமாக இருந்தாலும் செலிப்ரேட் பண்ணலான்னு இப்போ செலிப்ரேட் பண்ணுறோம். 7:00 தான் ஆகுது, அதனால இப்போ நம்ம செலிப்ரேஷன் பார்க்கலாம். சரி நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கால் உடஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க, வெளியில் ஃபர்ஸ்ட் வரையிறோம். எல்லாரும் உங்க வீட்டுல எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நண்பர்களே, எங்க அம்மா வரைஞ்சிட்டு இருக்காங்க, பாட்டு போட்டு வச்சிருக்கோம். பாருங்க, இதுதான் எங்களோட மினி சாமி ரூம். பாத்துக்கோங்க, நாங்க சாமி ரூம் வ்ளாகே போடல, அதனால இப்ப சும்மா அப்படியே மேல காமிச்சிடறோம். நெக்ஸ்ட் வ்ளாக் வந்து, அதாவது அடுத்த வீடியோ வந்து நாங்க எங்களோட சாமி ரூம் டூர் போடுறோம் உங்களுக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம பார்க்கலாம். அங்கே பாருங்க நண்பர்களே, நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நண்பர்களே. இப்போ நம்ம மாலை எடுத்தாச்சு நண்பர்களே, பாருங்க இதுதான் நம்மளோட ஆர்டிஃபிஷியல் மாலை. சரி வாங்க, இப்போ நம்ம போடலாம். பாருங்க, நாங்க இதுக்கு வச்சிட்டோம். நண்பர்களே பாத்தீங்கன்னா நாங்க வந்து கிருஷ்ணாக்கு படைச்சிட்டோம். எங்க அம்மா வந்து வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் படைச்சிட்டோம். இலையை வச்சு என்னென்ன படைச்சிருக்கோம்னா, பாயாசம், சுண்டல், இனிப்பு அவல், தயிர், பால், வெண்ணெய், அப்புறம் கல்கண்டு, இதெல்லாம் நாங்கள் படைச்சிருக்கோம். நண்பர்களே, நாங்கள் கிருஷ்ணாவுக்கு எல்லாத்தையும் படைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டோம் நண்பர்களே. நல்லா இருந்தது நண்பர்களே, அதுவே இனிப்பு வட செம்மையாக இருந்தது நண்பர்களே. நீங்களும் கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே.